சர்வதேச மனிதுரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி யாழ்ப்பாணம் நாவல் வீதியில் உள்ள ஏதலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகராலய அலுவலகம் முன்பாக காணாமலாக்கப்பட்ட உறவினர்களினால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பமாகிய இந்த போராட்டம் சில மணி நேரங்கள் இடம்பெற்று இறுதியில் ஏதலிகளுக்கான அலுவலகத்தில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். இதேவேளை மன்னார் புதிய பேருந்து தரிப்பிடத்துக்கு அருகிலும் காணாமல்லாக்கப்பட்ட உறவினர்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த அரசாங்கமானது காணாமல் போனோர் தொடர்பான வழங்கப்பட்டிருந்த இடைக்கால உதவித்தொகைக்கு என பாராளுமன்றத்தில் ஒரு குறித்த தொகை ஒதுக்கீட்டினை பாதுகாட்டில் முன்வைத்திருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கமானது இம்முறை பாராளுமன்றத்தில் முன்வைத்த பாதுகாட்டில் காணாமல் போனோர் தொடர்பான இடைக்கால உதவித்தொகை குறித்தோ நல்லிணக்க பொறுமுறைகள் குறித்தோ எவற்றையும் உள்ளடக்கவில்லை. எமது உறவுகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கமானது கவனம் செலுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஓர் விடயமாகும். 11 ஆண்டுகளாக பல போராட்டங்களை வடக்கு கிழக்கு மக்கள் செய்து வரும் நிலையில் இதுவரை அரசாங்கமானது காணாமல் போன நபர்கள் குறித்தும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அல்லது அவர்கள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பது குறித்தும் தகவல் எதுவும் வெளியிடாமல் உள்ளதும் அவர்களுக்கான உரிய நீதி கிடைக்காமையை உறுதிப்படுத்துகின்றது. களுத்துறை, காலி, மாத்திரை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய கடுமழையுடன் பாரிய மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அந்த பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்று அந்த திணைக்களம் அறிக்கை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் மேலும் 300 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சிறைச்சாலை கொத்தனையில் 21 பேருக்கும் பேலியகூட கொத்தனையோடு தொடர்புடைய 279 பேருக்கும் இவ்வாறு தொற்று உறுதியாகியுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதியாளர்களின் எண்ணிக்கை 3375 அதிகரித்துள்ளது. அத்துடன் 7970 கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 22000 கடந்துள்ளது. மேலும் 461 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியதற்காக இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 22261 அதிகரித்துள்ளது. அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக குழுமின் பல பகுதிகளில் நாளை இரவு 10 மணி முதல் 6 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிவமைப்பு சபை இதனை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு டீன்ஸ் தாலி வீதிகள் உட்பட்ட உள்வீதிகளில் இந்த நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. இது தவிர வாக்ஷால் வீதி, வாக்ஷால் ஒழுங்கை, இபன்வல சந்தி முதல் கொம்பனி தெரு வரையிலும் யூனியன் பிளேஸ், கால்வினார், டி சில்வா மாவட்டத்தில் உட்பட்ட சகல குறுக்கு வீதிகளிலும் குறைந்த அழுத்த நீர் விநியோகம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.